வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் கிச்சனையில். இந்த வீடியோவில் நம்ம July 21 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஸோ 18 and 19 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ டெலகிராம் சேனலில் ஜூன் மந்தோட PDF வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கில் போனீங்கன்னா நீங்கள் அந்த PDF ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ 21 கரண்ட் அஃபேர்ஸ், சரியா? ஸோ இந்தியாவில் ஆல்ரெடி வந்து ஈவி, சரியா? ஈவினா தெரியல, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், சரியா? ஸோ அதோட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து வைக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பப்ளிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பிளாஸா வந்து வச்சுருக்காங்க, சரியா? ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில், சரியா? ஸோ அதே மாதிரி இன்னொரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, சரியா? என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ரைஸ் இனிஷியேட்டிவ், சரியா? ஸோ ரைஸ்ன்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ், சரியா? ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து ஐ கமிட் கேம்பெயின் இருக்குல்ல, ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஆர்கே சிங் தான் வந்து இதை சொல்லியிருப்பாரு, சரியா? வேர்ல்டு என்விரான்மெண்ட் அன்னைக்கு வந்து இதை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட், சரியா? ஸோ ஆர்கே சிங் தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸே வந்து லான்ச் பண்ணியிருக்காரு, சரியா? ஸோ முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐ கமிட் கேம்பெயின், சரியா? ஸோ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட கேட்கலாம், ஐ கமிட் கேம்பெயின் வந்து எந்த டே அன்னைக்கு லான்ச் பண்ணாங்கன்னு கேட்கலாம், இல்லைனா ஐ கமிட் ரிலேட்டட் டு விச் மினிஸ்ட்ரின்னு கேட்கலாம், சரியா? பவர் மினிஸ்ட்ரி, சரியா? ஸோ சரி, இப்போ சார்ஜிங் பிளாஸா வந்து இனாக்ரேட் பண்ணிட்டார்ல. ஸோ இது வந்து இந்த இதெல்லாத்தையும் இந்த பிளாஸாவெல்லாம் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா இஇஎஸ்எல், சரியா? ஸோ இஇஎஸ்எல் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு ஜாயின்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் வர்றது, சரியா? ஸோ மினிஸ்டர் ஆஃப் பவர் கீழே வரும். ஸோ இவங்க வந்து நியூ டெல்லி முனிசிபல் கவுன்சில் இருக்காங்களா, ஸோ அவங்க கூட சேர்ந்து தான் வந்து 5 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ ரைஸ் இனிஷியேட்டிவ் சொன்னோம் இல்லையா, ஸோ ரைஸ் இனிஷியேட்டிவும் வந்து இஇஎஸ்எல் தான் கொண்டு வராங்க. ஆனால் இவங்க யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தா யூஎஸ்ஏடி கூட சேர்ந்து, சரியா? யூஎஸ்ஏடி கூட சேர்ந்து இதை பண்ணுறாங்க. ஸோ ரைஸுங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்ரோஃபிட், சரியா? ஸோ ரெட்ரோஃபிட் ஆஃப் ஏர் கண்டிஷனிங் டு இம்ப்ரூவ் இன்டோர் ஏர் குவாலிட்டி ஃபார் சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சி, சரியா? ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற எஸ்சிக்கு வந்து சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சி, ஸோ ஐக்கு வந்து இன்டோர் ஏர் குவாலிட்டி, சரியா? ஸோ இன்டோர் ஏர் குவாலிட்டி, சரியா? ஸோ ரெட்ரோஃபிட் ஏர் கண்டிஷனிங் டு இம்ப்ரூவ் ஏர் குவாலிட்டி, இன்டோர் ஏர் குவாலிட்டி ஃபார் சேஃப்டி அண்டு எஃபிஷியன்சி, சரியா? ஸோ அதான் வந்து முக்கியமானது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து யாரெல்லாம் சேர்ந்து பண்ணுறா, எதோட ஒரு பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த்தி அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங்ஸ், சரியா? ஸோ இது யார் யாரெல்லாம் சேர்ந்து பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா இஎஸ்எல்லும் அப்புறம் வந்து அந்த யூஎஸ்ஐடு, சரியா? ஸோ மைத்ரின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மைத்ரி ப்ரோக்ராம், சரியா? ஸோ இந்த மைத்ரி ப்ரோக்ராம்ங்கிறது வந்து ஒரு 5 ப்ரோக்ராமா, சரியா? ஸோ 5 ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இது கொடுக்கல, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? மைத்ரி ப்ரோக்ராம் வந்து எத்தனை வருஷம் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 5 ப்ரோக்ராம், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட் இருக்குல்ல, ஸோ அதோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ராஜீவ் சர்மா, எம்டிசிஓ வந்து நம்ம சௌரப் குமார். ஸோ ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லி. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்குமார் சிங், ஸோ ஆர்கே சிங்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட கான்ஸ்டிடியன்சி பார்த்தோன்னா அராபிகார். ஸோ செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்தோன்னா சஞ்சீவ் நந்தன் சஹாய், ஓகேவா? ஸோ பவர் கிடச்சோம்னா சாகாமல் இருக்கலாம், ஸோ அதான் வந்து என்னோடய சீக்ரெட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, சரியா? பவரோட சீக்ரெட் என்னென்னா நான் வந்து சாகா வரம் பெற்றுவேன், எனக்கு அந்த பவர் கிடச்சிச்சுன்னா சாகா வரம் பெற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான், சரியா? ஸோ அது நான் தான், ஸோ நந்தன் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த பவர் எங்கே கிடச்சிச்சின்னு கேட்டாங்கன்னா, சப்போஸ் அந்த சஞ்சீவிங்கிற பேரை நான் வச்சுக்கோனா சஞ்சீவியனி மலை இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து மூலிகை கொண்டு வருவார்ல இந்த அனுமார், சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு சஞ்சீவினி மலையில் மூலிகை செய்யப்பட்ட ஒரு பவர் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ யூஎஸ்ஐடு பார்த்தோன்னா வாஷிங்டன் டிசி ஜான் பர்ஷா தான் ஆக்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ மிஷன் டைரக்டர் வந்து இந்தியாவுக்கு யார் அப்படின்னு பார்த்தா ராமோனா எல் ஹம்சாய், சரியா? ராமோனா எல் ஹம்சாய்ங்கிறவர் தான், சரியா? ஸோ அடுத்து இந்தியன் நேவி என்ன பண்ணுறாங்க, பேசெக்ஸ் வந்துன்னு சொல்லி எக்ஸைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸோட நிமிட்ஸ் கேரியர் குரூப் கூட, சரியா? யூஎஸோட நிமிட்ஸ் கேரியர் குரூப் கூட. ஸோ இந்தியன் ஓசன் ரீஜனில் வந்து இதை வந்து பண்ணுறாங்களாம், சரியா? ஸோ முக்கியமாக வந்து இந்த இந்தியாவோட இந்த இது பார்த்தோன்னா பேசெக்ஸ் எக்ஸைஸ், சரியா? ஸோ நேவல் பேசஞ்ச் எக்ஸைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ யார் கூடனா யூஎஸ் கூட. ஸோ எங்கன்னா நியர் அந்தமான் நிகோபார் ஐலாண்ட்ஸ்லாம் வச்சு பண்ணுறாங்க, சரியா? ஸோ ஸ்ட்ரைக்கா பொரைட்ஸ்னு ஒரு பேர் வரும், சரியா? ஸோ ஸ்ட்ரைக்கா, ஸ்ட்ரைக்கான்னு சொல்லி ஒரு பேர் வரும். ஸோ அந்த பேர் தான் வந்து அந்த ஏரியாவோடது, சரியா? ஸோ இந்தியன் ஓசன் பக்கத்தில் அந்தமான் நிகோபார் ஐலாண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே, சரியா? ஸோ அங்கேனா மேரிடைம் ட்ரில்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களாம், சரியா? ஸோ இந்தியா சைட்லேருந்து ராஜ்புட் கிளாஸ் டெஸ்ட்ராயர் வந்தபோது, சரியா? ஸோ அப்புறம் வந்து ராணா, அப்புறம் வந்து 2 சிவாலிக் கிளாஸ் இண்டிஜினஸ் பில்ட்
பில்ட் ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் சரியா, சாகியாத்ரியும் சிவாலிக்கும் சரியா, சாகியாத்ரியும் சிவாலிக்கும் போகிறாங்க. அப்புறம் வந்து ஐஎன்எஸ் கமோட்டா சரியா, ஐஎன்எஸ் கமோட்டா சரியா. ஸோ ஐஎன்எஸ் ராஜ்புட்டு ராணா, அப்புறம் வந்து ஐஎன்எஸ் சாகியாத்ரி, ஐஎன்எஸ் சிவாலிக் சரியா. ஸோ அப்புறம் வந்து கடைசியாக ஐஎன்எஸ் சமோட்டா சரியா. ஸோ கமோட்டா சரி சரி. அடுத்து பார்த்தோன்னா இதில் வந்து யூஎஸ் சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா யூஎஸோட நிமிட்ஸ் சரியா. ஸோ நிமிட்ஸ் யூஎஸ் வந்து எல்லா நிமிட்ஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. எல்லா நிமிட்ஸையும் மினிட்ஸுங்கிறத நிமிட்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு வேர்ல்டு நியூக்ளியர் லார்ஜஸ்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியர் சரியா. ஸோ அதுதான் நிமிட்ஸ் சரியா. ஸோ இது போக வந்து பிரின்ஸ்டன் சரியா, பிரின்ஸ்டன் சொல்லி ஒன்று இது பண்ணுது. அப்புறம் வந்து மிசைல் டெஸ்ட்ராயர் வந்து ஸ்டெரட் சரியா, ஸ்டெரட் ரால்ஃப் ஜான்சன் சரியா. ஸோ இது எல்லாமே சரியா. ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது பேர் பார்த்துக்கோங்க, இந்தியா சைட்லேருந்து கண்டக்ட் பண்ணதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி யூஎஸ் கூட இருக்கிற இதையும் கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. கேட்க வாய்ப்பு இல்லை, பட் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுங்கிற விதத்தில் படித்து தான் ஆகணும். ஸோ அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது சரியா. சரி, அடுத்து மனோ தர்பன் இனிஷியேட்டிவ் சரியா. ஸோ இது வந்து ஆத்மநிர்பார் பாரத் அபியானில் வந்து மோடி அறிவித்தார் இல்லையா. ஸோ அந்த 20 lakh crore பேக்கேஜ், ஸோ அதில் வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து அறிவித்தாங்க மனோ தர்பன் இனிஷியேட்டிவ். ஸோ மனோ தர்பன் இனிஷியேட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சரியா. ஆக்சுவலாக வந்து இது எல்லாருக்குமே மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதுக்காக இதை லான்ச் பண்ணாங்க. ஆனால் இது பொதுவாக இப்போ நடைமுறைக்கு பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்து இது தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரியா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ நார்மலாக நம்ம வந்து பிஹேவ் பண்ண மாட்டோம். ஸோ அதான் வந்து அவங்க சொல்கிறாங்க சரியா. ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் அந்த கொடுக்குறது இனிஷியேட்டிவ் பேர் தான் வந்து மனோ தர்பன் இனிஷியேட்டிவ் சரியா. ஹச்ஆர்டி மினிஸ்டர் வந்து இதை வந்து கொண்டு வராரு சரியா, லான்ச் பண்ணிட்டாரு ஓகேவா. ஸோ டெல்லியில் சரி. அடுத்து வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 2019 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து என்ன மினிஸ்டர், நம்ம கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் வருவார். ஸோ ராம்விலாஸ் பஸ்வான் சரியா. ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து மீடியா மூலமாக இதை வந்து அறிவித்து இது கொண்டு வந்திருக்காரு சரியா. ஸோ July 20 இது வந்து எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நோ ஃபைலிங் சரியா, நோ இதுக்கு வந்து ஃபீயே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ ரூபா வர அப்படின்னு பார்த்தோன்னா 5 lakh rupees வர சரியா. கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரெசல் கமிஷன் ரூல்ஸ் படி 5 lakh rupees வர எந்த ஃபீயும் கிடையாது. ஏதாவது கேசஸ் ஃபைல் பண்ணணும்னா எந்த ஃபீயும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் மேனுஃபேக்சரருக்கும் செல்லருக்கும் எவ்வளோ ஃபெனாலைஸ்டு வந்து எவ்வளோ வர ஜெயில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 6 months வர ஜெயில், அப்போ இல்லைனா 1 lakh rupees ஃபைன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் சரியா. ஸோ அண்டு ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ யார் கூட சேர்ந்து ஒரு பார்ட்னராக வச்சு யுவான்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வராங்க சரியா. யூனிசெஃபோட யுவான்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து என்ன பண்ண போகிறாங்க, 1 crore யூத்தை வந்து மொபிலைஸ் பண்ண போகிறாங்க சரியா, யூத் வாலண்டியர்ஸ் சரியா. ஸோ ஆத்மநிர்பாரத் இருக்குல்ல, ஸோ அந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக யூத் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் யூனிசெஃபும் சேர்ந்து 1 crore யூத் வாலண்டியர்ஸை வந்து மொபிலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன இது மூலமாக பார்த்தோன்னா யுவான்னு சொல்லி யூனிசெஃபோட யுவாங்கிறது மூலமாக அது பண்ண போகிறாங்க. ஸோ யூத் அஃபே நம்ம யூனிசெஃபோட ரெப்ரஸன்டேட்டிவ் இந்தியாவோட ரெப்ரஸன்டேட்டிவ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா யாஸ்மின் அலிஹாகு சரியா. ஸோ இது நம்ம ரீசெண்ட் டைம்ஸாக நிறையா பார்த்துட்டே வரோம், யாஸ்மின் அலிஹாகுங்கிற நேமை சரியா. ஸோ யூனிசெஃபோட டேரக்டர் எக்ஸிகூட்டிவ் டேரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா ஹென்ரியட்டா ஹோல்ஸ்மேன் ஃபோர் ஓகேவா. ஸோ நம்ம யூத் அஃபேர் ஸ்போர்ட்ஸ்க்கு மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிரண் ரிஜிஜூ அருணாச்சல் வெஸ்ட்டு சரியா, கான்ஸ்டியூன்சி. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து சிபிடிடியும் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இயும் சேர்ந்து MOMSME இருக்குல்ல, ஸோ அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ சரியா. ஸோ அவங்க ரெண்டும் சேர்ந்து ஷேரிங் ஆஃப் டேட்டாக்காக சைன் பண்ணிக்கிட்டாங்க சரியா. ஸோ ஆல்ரெடி வந்து செபி கூட வந்து சைன் பண்ணியிருந்தாங்க டேட்டா எக்ஸ்சேஞ்சுக்காக. ஸோ இப்போ வந்து எம்எஸ்எம்இ கூட மினிஸ்ட்ரி கூட வந்து டேட்டா எக்ஸ்சேஞ்சுக்காக சைன் பண்ணிக்கிறாங்க சரியா. ஸோ எம்எஸ்எம்இ மினிஸ்டர் நம்ம யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிதின் கட்காரி, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து பிரதாப் சந்திர சரங்கி ஓகேவா. ஸோ நிதின் கட்கரியோட கான்ஸ்டியூன்சி வந்து நாக்பூர் மகாராஷ்டிரா ஓகேவா. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸோட சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தா பிரமோத் சந்திர மோடி ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த பிரமோத்துங்கிற நேம் வந்து வந்துச்சுன்னா ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத வந்து ரிவைஸ் பண்ணிக்கணும் சரியா. கோவாவோட சிஎம் பேர் பிரமோத் சவான்ட்டு. ஸோ அதே மாதிரி பிரமோத் அகர்வால் எங்கே வருவார்னு பார்த்தோன்னா கோல் இண்டியா லிமிடெடோட சேர்மேன் சரியா, சிஎம்டியாக வந்து வருவார் சரியா. ஸோ நான் ஆக்சுவலாக வந்து பிரமோத்துக்கு மட்டும்தான் இப்படி படிக்கணுமாலாம் கிடையாது சரியா. ஸோ வேறு ஏதாவது இடத்துல வந்து சதுர்வேதிங்கிற பேர் வந்துச்சுனாலும் சரி,
சரியா? ஸோ அந்த நேமாக இருக்கட்டும், ஸோ அது மாதிரி சேமாக இருக்கிற நேம் சரியா, ஸோ சேமாக இருக்கிற நேம்லாம் வந்து கரெக்டாக படிச்சுக்கோங்க சரியா. ஸோ அந்தந்த பேர் வந்துச்சுன்னா அதே மாதிரி பேர் வேறங்கெல்லாம் படிச்சிருக்கோங்கிறது டக்கு டக்கு டக்குனு ரிவைஸ் பண்ணுற மாதிரி படிச்சுட்டே வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப அது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் தேடியாவது அதை கண்டுபிடிங்க சரியா. ஸோ சர்ச் பண்ணியாவது அதை கண்டுபிடிச்சி அதே நேமில் இதை எங்கேயோ படித்தோம் அது அப்படின்னு சொல்லி அதை கரெக்டாக பார்த்துட்டு, ஸோ அது அந்த டைத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த டைம் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஒரு இதுலையாவது கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிடுவீங்க சரியா, அடுத்து நீங்களே வந்து சொல்லிடுவீங்க சரியா. ஸோ அடுத்து வந்து இதை நம்ம பார்த்ததுனா, ஸோ பார்த்துக்கோங்க சரியா. ஸோ இந்த மேலே பார்த்தாலும் யூத் அஃபேர்ஸ் யூனிசெஃப்ஸ் அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பேன் சரியா. ஸோ அடுத்து வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு இ கேம்பெயின் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இன்கம் டேக்ஸோட வாலண்டரி கம்ப்ளைன்ஸ்க்காக இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது எவ்வளோ நாள் கேம்பெயின் அப்படின்னு பார்த்தோம்னா 11 கேம்பெயின். ஸோ இதில் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டேக்ஸ் வேலிடேஷன் வந்து ஆன்லைனில் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்குண்டான ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க சரியா. சரி, இது எந்த வருஷத்துக்குரிய ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் இயர் 2019-20 ரிட்டர்ன்ஸ் ஓகேவா. சரி, அடுத்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் பிஇஎம்னு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மைண்ட் ஃப்ளாஃப்னு சொல்லி ஒரு இது வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா பேட்டில் டேங்க் T90 சரியா. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இந்தியா வந்து ரஷ்யா கூட சேர்ந்துருக்கோம் சரியா. ஸோ அந்த T90ங்கிறதுக்காக ரஷ்யா கூட சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த T90 டேங்க் இருக்குல்ல, ஸோ அது கொடுக்குறதுக்காக ரஷ்யா கூட சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பிஇஎம்எல் கூட அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டு சரியா பைண்ட் ஃப்ளாஃப்னு சொல்லி மைண்ட் ஃப்ளாஃப்னு சொல்லி ஒரு T90 டேங்க் அந்த இதை பேட்டிலுக்காக அதை வந்து சைன் பண்ணிக்கிறாங்க சரியா. ஸோ பார்த்துக்கோங்க 557 கோடிக்கு வந்து சைன் பண்ணுறாங்க கான்ட்ராக்ட் ஓகேவா. ஸோ பிஎம்எல் பார்த்தோம்னா பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், ஸோ டிகே கோட்டா சரியா. ஸோ ஹெட் ஆஃபீஸ் பார்த்தோன்னா பெங்களூர் கர்நாடகா. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்நாத் சிங். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் டிஃபென்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா ஸ்ரீபத் யசோ நாயக் சரியா. ஸோ ராஜ்நாத் சிங்கோட கான்ஸ்டியூன்சி வந்து லக்னோ சரியா, யூபி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் நம்ம டிஃபென்ஸ் கேர்னா ஸ்ரீபத் யசோ நாயக் தானே. ஸோ இவர் வந்து ஆயுஷ் மினிஸ்டராகவும் இருக்கார். ஸோ இவரோட கான்ஸ்டியூன்சி பார்த்தோன்னா நார்த் கோவா ஓகேவா. ஸோ அடுத்து ஒரு கிளியரன்ஸ் செல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, அதாவது செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ எதுக்கு எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிளியரன்ஸ் செல் ஃபார் அசிஸ்டன்ஸ் அண்ட் கிளியரன்ஸ் ஆஃப் ப்ரப்போசல்ஸ்க்காக இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ இது என்ன இண்டஸ்ட்ரி, சிவில் ஏவியேஷன் பண்ணுறாங்கன்னா அது என்ன இண்டஸ்ட்ரியாக இருக்கும், சிவில் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்கும் சரியா. ஸோ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, ஸோ இது வந்து ஐசிசி வந்து செட்டப் பண்ண போகிறதா வந்து பட்ஜெட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. யாருன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து இந்த ஐசிசி சரியா இன்வெஸ்ட்மெண்ட் கிளியரன்ஸ் செல் ஃபார் அசிஸ்டன்ஸ் ஆஃப் அண்ட் ப்ரப்போசல் ஃபார் சிவில் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்காக கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஜார்ஜ் ஹர்தீப் சிங் பூரி ஓகேவா. ஸோ இவரோட கான்ஸ்டியூன்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூபி. ஸோ இது போக இவர் என்ன மினிஸ்டராக இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் மினிஸ்டராகவும் இருக்கார் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பிரகாஷ் ஜவ்டேகர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஜோனல் மாஸ்டர் பிளான் வந்து கொண்டு வர்றதை வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஜோனல் மாஸ்டர் பிளான் எதுக்கு அப்படின்னு பார்த்தா பகிரதியோட எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் சரியா. ஸோ அதுக்கு தான் அந்த ஜோனல் மாஸ்டர் பிளான். ஸோ அதுக்கு வந்து பிரகாஷ் ஜவ்டேகர் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் எதுக்காக இவர் அப்ரூவல் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த மாஸ்டர் பிளான் வந்து எதுக்காக எக்கோ சென்சிட்டிவ் ஜோனுங்கிறது வந்து என்ன மினிஸ்ட்ரிக்கில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஸோ அது கீழே தான் வரும். ஸோ அதனால தான் இவர் வந்து அதுக்குண்டான அப்ரூவலை கொடுத்துருக்காரு சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இவரோட கான்ஸ்டியூன்சி பார்த்தோன்னா மகாராஷ்டிரா. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பபுல் சுப்ரியோ வந்து அவர் தான் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து இருக்கார் ஓகேவா. ஸோ ஜோனல் மாஸ்டர் பிளானை ப்ரிப்பேர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரகாண்டோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அப்ரைஸ் பண்ணது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி வந்து பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ பகிரதி ரிவர்லாம் பார்த்துருப்போம் சரியா. ஸோ அது அதே மாதிரி இப்போ பகிரதி எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க இது கேட்கலாம். ஸோ ஜோனல் மாஸ்டர் பிளானை ப்ரிப்பேர் பண்ணது யாருன்னு கேட்கலாம். ஸோ உத்தரகாண்ட் சரியா. ஸோ அடுத்து வந்து ராஜ்யசபா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஸ்கீம்னு சொல்லி அருண்ஜேட்லியோட நேமில் வந்து அவங்க வந்து அந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அது ஃபுல் நேம் பார்த்தோம்னா அருண்ஜேட்லி ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் குரூப் சி எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ராஜ்யசபா வந்து லான்ச் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ இது ஒன்றும் இல்லை, அவங்க ஃபேமிலிக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க சரியா. ஸோ அதுதான் சரியா. ஸோ அருண்ஜேட்லி நேமில் வந்து அந்த இதை கொண்டு வராங்க. ஸோ இது யார் அப்ரூவ்டு பேஸ்ட் ஆன் டிசிஷனா சங்கீதா ஜெட்லி சரியா. ஸோ யாருன்னு பார்த்தோன்னா அருண்ஜேட்லியோட ஒய்ஃபு சரியா. ஸோ இதில் பார்த்தோம்னா
குரூப் சி எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து 3 லட்சரூபா வர அட் ப்ரெசென்ட்டாக வந்து பென்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்களாம் சரியா. ஸோ இந்த ஸ்கீம் கிடையில, ஸோ இப்போ வந்து அந்த ஸ்கீமுக்கு வந்து நேம் வச்சுட்டாங்க அருண்ஜேட்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் குரூப் சி எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லி சரியா. ஸோ ராஜ்யசபாவோட செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தா தேஷ் தீபக் வர்மா சரியா. ஸோ அவர் தான் வந்து இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு ஓகேவா. ஸோ இது வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த குரூப் சி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 3 ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ இன்ஜினியரிங் ஹையர் எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் எஜுகேஷனாக இருக்கட்டும், அந்த டெக்னிக்கல் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஸோ அது இன்ஜினியரிங்கில் இல்லை மெடிசின் எம்சிஏ எம்பிஏ எல்எல்பி இந்த மாதிரி இருந்தாலும் சரி சரியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு சரியா. ஸோ இப்போ மெடிக்கல் சப்போர்ட் மெடிக்கல் ரீதியாக தேவைப்பட்டாலும் சரி இல்லை டெத்து சரியா, ஸோ இறந்துட்டாங்க அப்படின்னா கூட அந்த குரூப் சி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்களாம் சரியா. ஸோ 3 லேக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அட் ப்ரெசென்ட்டாக எவ்வளோ கொடுக்குறாங்க ஃபேமிலிக்கும் பார்த்தா 3 லேக்ஸ் ஓகேவா. ஸோ ராஜ்யசபோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் அதாவது வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து ராஜ்யசபாவோட சேர்மனாக வந்து எப்பயுமே இருப்பார் ஸோ வெங்கையா நாயுடு சரியா. ஸோ செக்ரட்டரி ஜெனரல் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா தேஷ் தீபக் வர்மா சரியா. ஸோ இது போக ரீசன்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஸோ பஞ்சாயத்து ராஜ் டே இன்னைக்கு வந்து ஸ்வராஜ் போர்ட்டல் அண்ட் ஸ்வாமித்தா சரியா ஸ்வாமித்வா போர்ட்டல் சரியா ஸ்வாமித்வா போர்ட்டல்னு சொல்லி லான்ச் பண்ணார் மோடி லான்ச் பண்ணார். ஸோ இது எதுக்காக பார்த்தோன்னா இந்தியாவோட வில்லேஜஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக சரியா. சரி அடுத்து வந்து என்னென்னா ஒரு 100 நாள் ப்ரோக்ராம் ஜார்க்கண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு யோஜனா வச்சாங்க ஸ்ரமிக் யோஜனா சரியா, முக்கிய மந்திரி ஸ்ரமிக் யோஜனா. ஸோ அந்த ஸ்ரமிக் வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. ஸோ ஷாக்ரி ரோஸ்கர் மஞ்சூரி ஃபார் காம்கர் சரியா, ஷாக்ரி ரோஸ்கர் மஞ்சூரி ஃபார் காம்கர் சரியா, ஷாரி ரோஸ்கர் மஞ்சூரி ஃபார் காம்கர் யோஜனான்னு சொல்லி சரியா. ஸோ அர்பன் பவர்ஸ்க்காக. அடுத்து சிபிடிடி என்ன பண்ணுறாங்கன்னா சிபிஐசி கூட சேர்ந்து டேட்டா எக்ஸ்சேஞ்சுக்காக வந்து பண்ணுறாங்க சரியா. ஸோ அதேமாதிரி டேட்டா எக்ஸ்சேஞ்சுக்காக எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி கூட சேர்ந்து பண்ணாங்க, இப்போ வந்து சிபிஐசி கூட சரியா. ஸோ டைரக்ட் டேக்ஸும் சரி இன்டைரக்ட் டேக்ஸும் சரி ரெண்டும் சேர்ந்து பயலட்ரல் டேட்டா எக்ஸ்சேஞ்சுக்காக அவங்க ரெண்டு பேர் சைன் பண்ணிக்கிறாங்க ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம யார் யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு இதோட சேர்மன். ஸோ சிபிடிடியோட சேர்மன் வந்து பிரமோத் சந்திர மோடி, ஸோ சிபிஐசியோட சேர்மன் வந்து அஜித் குமார் ஓகேவா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஹர்ஷ்வர்தன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா பிஎன்பியோட நேஷன் வைட் சிஎஸ்ஆர் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ஹர்ஷ்வர்தன் ஹெல்த் மினிஸ்டர். ஸோ COVID-19 வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக சரியா. ஸோ சிஎஸ்ஆர் கேம்பெயின் தான் தெரியும்ல. ஸோ சிஎஸ்ஆரோட இது பார்த்தோன்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சரியா. ஸோ அது அந்த வகையில் வந்து அவங்க வந்து இந்த கேம்பெயின் வந்து பிஎன்பி வந்து லான்ச் பண்ணாங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஓகேவா. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தோம்னா நியூ டெல்லி சரியா. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஹெல்த்துக்கு யார் அப்படின்னு பார்த்தா அஸ்வினி குமார் சௌபே ஓகேவா. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பிஎன்பிக்கு வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா எம்டிசிவை வந்து எஸ்எஸ் மல்லிகார்ஜுனா ராவோங்கிறாங்க சரியா. ஸோ இந்த அடிஷன் பார்த்தோன்னா 22 பிஎன்பி ஜோனல் ஆஃபீஸஸ்லையும் இதை வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களாம் சரியா. ஸோ ரீசன்ட் நியூஸ் இது போக பார்த்தோன்னா இஃப்கோ சரியா. ஸோ இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சரி, இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா பிரேக் த கொரோனா செயின்னு சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க சரியா. ஸோ பிரேக் த கொரோனா செயின் சரியா. ஸோ பிரேக் த செயின்னா கேரளா, பிரேக் த கொரோனா செயின்னா நம்ம வந்து இஃப்கோ வந்து பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கிரவுண்ட் ஜீரோ இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அக்ராஸ்ன்னு சொல்கிறாங்க சரியா. அந்த கொரோனா இது தான் சரியா. ஸோ இது வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ் கேம்பெயின். அடுத்து சுரக்ஷித் தாதா தாடி நானா நானி அபியன் சரியா, டாடா தாதி நானா நானி அபியன் சொல்லி ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் யார் லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தா நித்யாக்கு வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ தாத்தான் இருக்குல்ல. ஸோ தாத்தான் ஞாபகம், தாத்தானா என்னது ரொம்ப வயசானவங்க, ஸோ அவங்களாம் சீனியர் சிட்டிசன் ஸோ அந்த மாதிரி ஞாபகம் சரியா. ஸோ நித்ய சரியா. அடுத்து ரமேஷ் பாபு பொட்டு சரியா, ரமேஷ் பாபு பொட்டு சரியா. ஸோ இவங்க வந்து எம்டிசிஓ ஆஃப் கரூரேஷா பேங்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ 3 இயர்ஸ்க்கு சரியா. ஸோ இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் சரியா, இன்ஃபர்மேஷனுங்கிறத விட இது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் சரியா. ஸோ இந்த எம்டிசிஓ அப்பாயின்மெண்ட்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ என்ன ஆக்ட்டு என்ன செக்ஷன் கீழே வந்து இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமானது சரியா. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் பார்த்தோன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டு 1949 கீழே தான் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 35B சரியா, 35B ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க சரியா. ஸோ கேவிபியோட சேர்மன் பார்த்தோன்னா ஸ்ரீநாத் சரியா. ஸோ ரீசெண்டாக பார்த்தோன்னா கேவிபி வந்து ஸ்டார் ஹெல்த் கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி நம்ம மாருதி சுசுக்கு கூடயும் சைன் பண்ணியிருப்பாங்க சரியா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ பார்த்துக்கோங்க சரியா. ஸோ அடுத்த ரீசன்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா FSSAI சரியா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சிஓஓவை வந்து அருண் சிங்கலை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம பார்த்துருக்கோம். அதேமாதிரி நபரோட சேர்மன் வந்து கோவிந்தராஜுலு சிந்தலா அப்படிங்கிறவரை வந்து சேர்மனாக போட்டிருப்பாங்க.
அடுத்து வந்து பிவிஎஸ் சூரியகுமாரை வந்து டெப்புட்டி எம்டியாக போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ பிவிஎஸ் சூரியகுமாரை வந்து டெப்புட்டி எம்டியாக வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது போக வந்து பர்சனல் செக்ரட்டரி, பிரசிடெண்ட்டுக்கு வந்து பர்சனல் செக்ரட்டரி ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பிரவீன் சித்தார்த். சரியா? ஸோ பிரவீன் சித்தார்த். ஓகேவா? ஸோ பர்சனல் செக்ரட்டரி டு பிரசிடென்ட் தானே. ஸோ அவர் பேரே பாருங்களேன், பர்சனல் செக்ரட்டரிக்கு பி தான் வருது, ஸோ பிரசிடென்ட்டுக்கு பி தான் வருது, அவர் பேரும் பியில் தான் வருது பாருங்களேன். ஸோ எல்லாமே பியில் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் பிஸ்னஸ் கவுன்சில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இந்தியாவோட ஐடியாஸ் சப்மிட் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஜூலை 22 இன்னைக்கு தான் ஆக்சுவலாக. சரியா? ஸோ 45th இந்தியா ஐடியா சப்மிட் வந்து இந்தியன் பிஸ்னஸ் கவுன்சில்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவும் யூஎஸ் பார்ட்னர்ஷிப், ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து இப்போ மீட்டிங் வந்து பண்ணாங்க இல்லையா. ஸோ இந்த வருஷம் பார்த்தோம்னா இது எதோட ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ பில்டிங் ஏ பெட்டர் ஃபியூச்சர். சரியா? ஸோ இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பில்டிங் ஏ பெட்டர் ஃபியூச்சர் ஐடியா சப்மிட்டு 45. சரியா? ஸோ 45 ரூபாய்க்கு ஐடியா சிம் இருக்குல்ல, ஐடியாவுக்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக பேசிக்கலாம், அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா அது எப்படி ஞாபகிச்சிக்கலாம்னா, இந்தியா ஃபுல்லாக. சரியா? ஐடியாவுக்கு 45 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஐடியா சிம்மில் ஃப்ரீயாக பேசிக்கலாம், அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்து சவுத் கொரியா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஃபஸ்ட்டு மிலிட்டரி கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை வந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்களாம். சரியா? ஸோ அது என்ன இதுன்னு பார்த்தோம்னா, சேட்டலைட் பேர் வந்து அனாசிஸ். சரியா? ஸோ அனாசிஸ் 2 சொல்கிறாங்க. சரியா? ஸோ அனாசிஸ் 2 என்னன்னு பார்த்தோன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ வந்து ஆர்மி நேவி ஏர். சரியா? ஸோ அதான் வந்து ஏன்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்ஐஎஸ் வந்து சேட்டலைட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சரியா? ஸோ 2. ஓகேவா? ஸோ என்ன ராக்கெட் சொன்னால் ஃபால்கன் 9. ஓகேவா? ஸோ எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா யூஎஸ்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ கேப் கனவரல். சரியா? கனவரல். சரியா? கேப் கனவரல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா ஃப்ளோரிடாவில் இருக்கான். சரியா? ஸோ இதை தான் கேட்பாங்க. நம்ம சவுத் கொரியான்னொன்னே சவுத் கொரியான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அங்கேருந்து லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி போடக்கூடாது. சரியா? ஸோ இது வந்து யூஎஸ்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கேப் கனவரல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லேருந்து. அடுத்து சவுத் கொரியாவோட கேபிட்டல் பார்த்தோன்னா சியோலு, கரன்சி வந்து சவுத் கொரியன் 1. சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் சிங்கப்பூர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நியூ ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம், இந்தியன் ஓசனில். ஸோ அந்த ஸ்பீசிஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ பத்தினோமஸ். சரியா? பத்தினோமஸ் ராட்சசா. சரியா? பத்தினோமஸ் ராட்சசான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து காக்ரோச், சீ காக்ரோச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ சீ காக்ரோச், ஒரு ராட்சச காக்ரோச்சை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? பார்த்து இந்த இடத்துல ராட்சசன்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடலில் வந்து ராட்சச காக்ரோச் இருக்குது அப்படின்னு யாரும் சொல்கிறாங்க, நான் வச்சுக்கோங்க. ஸோ இது எந்த ஜேர்னலில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஜூக்கீஸ். சரியா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி இதை ஃபவுண்ட் பண்ணுறோம் அதை ஃபவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, ஸோ என்ன ஜேர்னல்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? இந்த மாதிரி இதுவரை படிக்கிறோமான்னு தெரில. ஸோ இனிமேல் இதுவரை கேட்டதில்லை, என்ன ஜேர்னல்னு சொல்லி கேட்டதில்லை இந்த எக்ஸாம்லேயும். ஸோ இனிமேல் கேட்க சான்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் எக்ஸாம் கொஞ்சம் டஃப் பண்ணணும், ஸோ நம்ம ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோன்னா, இந்த கொஸ்டினில் இருக்க எல்லாமே கொடுத்துட்டு எந்த ஜேர்னல்னு கேட்டாங்கன்னா அது ஒரு ட்விஸ்ட் தான். சரியா? ஸோ கேட்டதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஜூ கீஸ். சரியா? ஸோ இந்த காக்ரோச்செல்லாம் கண்ணுக்கு தெரியாது, ஸோ ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. சரியா? ஜூ அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஐசோபோட் ஸ்பீசிஸ் தான். சரியா? பார்த்துக்கோங்க. அடுத்து ஐசிசி வேர்ல்டு கப் என்ன பண்ணுறாங்கன்னா, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க T20 வேர்ல்டு கப். சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா 2021, 2022, 2023 மூணு வருஷத்தில் 3 வேர்ல்டு கப். சரியா? ஸோ 21 ஒரு வேர்ல்டு கப், 22 ஒரு வேர்ல்டு கப், 23 ஒரு வேர்ல்டு கப். சரியா? ஸோ ஆனால் 21, 22 T20 வேர்ல்டு கப்பு, 23 50 வேர்ல்டு கப். சரியா? ஸோ நடக்க போகுது. சரி, ஓகே. 21 வேர்ல்டு கப் வந்து நம்ம இங்கே நடக்க போகுது. சரியா? ஆஸ்திரேலியா நடக்க போகுது. ஸோ 22 T20 வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில் நடக்க போகுது. சரியா? ஸோ அடுத்து ஐசிசி வேர்ல்டு கப் 50 இருக்குல்ல, ஸோ 2023 வருது, அது எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அதுவும் இந்தியாவில் தான் நடக்க போகுது. சரியா? ஸோ இது போக அடுத்த வருஷம் வந்து ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க பிப்ரவரி மாதம். ஸோ அது நியூசிலாண்டில் நடக்க போகுது. சரியா? நியூசிலாண்டில் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ 5 ஸ்டேடியம் நினைக்கிறேன், 5 ஸ்டேடியம் சொல்லி அது ஒரு நியூஸாகவே நம்ம படித்தோம். ஓகேவா? ஸோ ஐசிசியோட சிஇஓ யாரும் தான், மனுசாணி. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா சேர்மன் வந்து இம்ரான் கவாஜா. சரியா? ஸோ மனோஜ் இவர் போயிட்டார்ல, சசாங்கர் போயிட்டார்ல, ஸோ அதனால் அவருக்கு பதிலாக இப்போ வந்து இம்ரான் கவாஜா இருக்கார். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா துபாய், யுஏஇ. ஓகேவா?
ஸோ புதுச்சேரியோட சிஎம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நாராயணசாமி என்ன பண்ணிங்கன்னா ஒரு 900 crore ஒரு பட்ஜெட் டேக்ஸ் ஃப்ரீ பட்ஜெட்டை வந்து பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் அந்த நியூஸே. சரியா? ஸோ டேக்ஸ் ஃப்ரீ பட்ஜெட்டை வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரியா? ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ பட்ஜெட்டை வந்து இது வந்து கவர்னர் யாருன்னு பார்த்தோம்னா கிரண்பேடி. சரியா? சரி, அடுத்து ஒன் ஸ்டாப் ஷாப். சரியா? ஒன் ஸ்டாப் ஷாப்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து ராஜஸ்தான் கேபினெட் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்ராக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக இதை வந்து பண்ணுறாங்க. சரியா? ப்யூர் பார் ஷுர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து அவங்களும் ராஜஸ்தான் தான் வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ராஜஸ்தானோட கேபிட்டல் பார்த்தா ஜெய்ப்பூர், கவர்னர் வந்து கல்ராஜ் மிஸ்ரா, ராஜஸ்தானோட சிஎம் பார்த்தோம்னா ஜெய்ராம் தாக்கூர். சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீம் படி பார்த்தோம்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 crore யாரெல்லாம் வந்து என்டர்பிரினர்ஸ் வந்து 10 crore மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 98 டைப்ஸ் ஆஃப் கிளியரன்ஸ் வந்து இருக்குது. ஒரே ஒரு ரூஃப் கீழே 98 டைப்ஸ் ஆஃப் கிளியரன்ஸ் வந்து 98 டைப்ஸ் ஆஃப் கிளியரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் கிடையாது, ஒன் ஸ்டாப் ஷாப் கீழே. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா ஹரியானா கேபினெட் என்ன பண்ணால் சமாதான் சி விகாஸ். சரியா? சமாதான் சி விகாஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ரிகவர் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக, ரிகவர் பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ இது வந்து என்ன ஸ்கீமை வந்து மாடல் பண்ணி சென்ட்ரல் ஸ்கீமோட மாடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா விவாட் சி விஸ்வாஸ்ன்னு சொல்லியிருக்குல்ல, டேக்ஸ் ரிலேட்டடாக, ஸோ அது ரிலேட்டடாக. சரியா? ஸோ இதில் முக்கியமாக என்ன பார்த்தோன்னா காலனைசர்ஸும் பில்டர்ஸ் இருக்காங்கள, மோஸ்ட்லி குருகிராம் ஃபரிதாபாத்தில் இருக்காங்களா, ஸோ அவங்களாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இருந்த இதை வந்து பே பண்ணுறதுக்காக தவறி இருப்பாங்க. ஸோ எவ்வளோக்கு அதிகமாக அப்படின்னு பார்த்தா 10,000 crore அதிகமாக. சரியா? ஸோ அதான் வந்து எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் சார்ஜஸ். சரியா? ஸோ அதெல்லாம் பே பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இது வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அடுத்து வந்து ஹரியானா. ஓகேவா? ஹரியானா வச்சு ரீசன்ட் நியூஸ் பார்த்தோம்னா ரீடிங் மிஷன் வந்திருக்கும். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஹரியானாவோட கேபிட்டல் சண்டிகர், கவர்னர் வந்து சத்ய டியோ நாராயண் ஆர்யா, சிஎம் பார்த்தோன்னா மனோகர்லால் கத்தார். ஓகேவா? சரி, அடுத்து வந்து டெல்லியோட கேபினெட் என்ன பண்ணுறாங்க பார்த்தா முக்கியமந்திரி கர்கர் ரேஷன் யோஜனா. சரியா? முக்கியமந்திரி கர்கர் ரேஷன் யோஜனா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து 6 months. சரியா? ஸோ 6 to 7 months வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து சென்டரோட ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுக்கு வந்து இது லிங்க் பண்ணி அவங்களே வந்து லிங்க் பண்ணி கொண்டு வந்துருவாங்களாம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா ஆபர்ச்சுனிஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து 3 ஆபர்ச்சுனிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒடியாவோட ஆக்டர் வந்து இறந்து போயிட்டார். ஸோ விஜய் மொகண்டி. சரியா? ஸோ விஜய் மொகண்டி. சரியா? ஸோ இதை எப்படி நான் வச்சுக்கலாம், விஜய்னா நம்ம நம்ம தமிழ்நாட்டில். சரியா? ஸோ விஜய்னா எங்கன்னா ஒடிசாலன்னு வச்சுக்கோங்க. சரியா? விஜய்னா ஒடிசா, விஜய்னா நம்ம தமிழ்நாடு, விஜய்னா ஒடிசா. சரியா? ஸோ நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மத்திய பிரதேசோட கவர்னர் லால்ஜி டாண்டன் இறந்து போயிட்டார். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து ஃபார்மர் ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் கிரிக்கெட்டர். சரியா? ஸோ பேரி ஜார்மேன் அப்படிங்கிறவரை இறந்து போயிட்டார். ஓகேவா? ஸோ அடுத்து எண்டு கேம்னு சொல்லி ஒரு புக்கை வந்து டைட்டில், சரியா, அதை ஆத்தர் பண்ணது யாருன்னா அசைன் ஜைடி. சரியா? ஸோ அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? ஸோ அந்த அவெஞ்சர்ஸ் எண்டு கேமை ஆசை ஆசையாக பார்க்க போனால் கடைசியில் எண்டு முடிச்சு விட்டாங்க, அந்த கேமே முடிச்சு விட்டு சைன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. சைங்கிறது சைடின்னு இருக்குல்ல, ஸோ ஆசை ஆசையாங்கிறது அசைன், அதை ஆசை ஆசையான வச்சுக்கோங்க. கடைசியில் சைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, அந்த படத்தை பார்த்துட்டு சைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் படம் நல்லா தான் இருக்கும். சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன் டேஸ் பார்த்தோன்னா இதெல்லாம் பழைய டேஸ். சரியா? ஸோ இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல, நம்மளும் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி, பட் இப்போ ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரியா? May 7 வந்து வேஷக் டே. ஸோ புத்த பூர்ணிமாவோட புத்தா டே இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, May 7. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. 2000 சரியா, 2000 இதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்களாம். அடுத்து June 17 பார்த்தோன்னா வேர்ல்டு க்ரோக்கடைல் டே. சரியா? ஸோ ஒரே ஒரு முதலாக இருக்கான், 7 countries ஒரே ஒரு முதலை. சரியா? இருக்கான். சரியா? ஸோ இதை வந்து அப்சர்வ் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து 2017 பண்ணியிருக்காங்க. ஸோ யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா க்ரோக்கடைல் ரிசர்ச் கோயலிஷன், அவங்களும் பெலிஸ் ஜூன் சொல்லி அவங்களும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வேர்ல்டு டே அகேன்ஸ்ட் ஸ்பீசிசம். சரியா? ஸோ June 5 வந்து என்விரான்மெண்ட் டே தானே, ஸோ அதே நாள் தான் வந்து ஸ்பீசிசம் அகேன்ஸ்டாக இருக்கிற டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ பீட்டாவும் ஃபார்மும் சேர்ந்து இந்த டேவை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஃபார்ம் அனிமல் ரைட்ஸ் மூமெண்ட், பீட்டானா எல்லாருக்கும் தெரியும். சரியா? பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து 2020 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிளான்ட் ஹெல்த்துன்னு சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 2021 என்ன சொல்கிறாங்கன்னா சைல்டு லேபரை எலிமினேஷன் பண்ணுற இயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா?
ஸோ சைல்டு லேபரே வந்து 12 வரும்னு நினைக்கிறேன், ஓகேவா, ஜூன் 12 சரியா. ஸோ ஆனால் வந்து அந்த 12 திருப்பி போட்டோம்னா 21 வந்துருமா. ஸோ இயர் வந்து 21 வந்து அந்த சைல்டு லேபர் இயர்னு ஞாபகம், சரியா, எலிமினேஷன், ஓகேவா. சரி ஓகே, இதோட வந்து ஜூலை 21 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரியா. இந்த வீடியோட PDF வந்து நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.